ஜஸ்ட் ஒன் டே ஓல்டு வெஹிக்கிள். RS457 ப்ராப்ளம்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். வண்டி வாங்கின செகண்ட் டேவே வந்துட்டு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு ரன்னிங்லேயே. அப்ரிலியா ட்ராக் செகண்ட் டிசேபிள் ஆச்சு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆச்சு, அப்புறம் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ RSL போட்டு அப்ரிலியா ஷோரூம்க்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. பைக் வந்து 19th டெலிவரி எடுத்தேன், செப்டம்பர் 20th இது போல் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அப்ரிலியாட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்து 2 days ஆச்சு, 3 days ஆச்சு, 4 days ஆச்சு, ஆல்மோஸ்ட் 1 week ஆச்சு. எந்த அப்டேட்டும் இல்லாதனால நான் அப்ரிலியா இந்தியாவுக்கே மெயில் போட்டுட்டேன். ஸோ மெயில் போட்டதுனால அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க் நடந்துச்சு. ஆக்சுவலி அப்ரிலியாவில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பைக்குமே வந்துட்டு காயில் பிரச்சனை இருக்குது. எல்லா பைக்கும் ஒரு 1 month 2 month ஃபெசிலிட்டிஸ்க்கு அப்புறம் வந்துட்டு சார்ஜ் ஏறாமல் நிப்பாட்டி வச்சுருக்கனால வண்டி வந்துட்டு பேட்ரி வந்துட்டு ட்ரெயின் ஆகிடுது. ட்ரெயின் ஆகிட்டு பேட்ரி லோ ஓல்ட்னால வண்டி வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது. எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோன்னா எல்லாருக்கும் காயில் பிரச்சனை, காயில் போயிடுச்சு. ஸோ R&D பண்ணிவிட்டு நாங்கள் புது காயில் அப்ரிலியா சொன்னால் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி தரோம். இதுதான் வந்துட்டு எல்லா வண்டிக்கும் வேறு ப்ராப்ளம். இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் 1 month 2 month இல்லை வண்டி நிப்பாட்டி வச்சுருந்தா இந்த பிரச்சனை, ஆனால் எனக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆகல. ஸோ அப்ரிலியா இது R&D டிபார்ட்மெண்ட்டு பேசியிருக்கோம், இட்டாலியில் இருந்துட்டு கால் பண்ணுறாங்க, நாங்கள் இது ரிசர்ச் பண்ணி சொல்கிறோன்னு சொல்லி இது பண்ணி ப்ராப்ளம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. என்ன ப்ராப்ளம்னா அது ரெக்டிஃபையர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ரெக்டிஃபையர் ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ நான் கொஸ்டின் கேட்டேனானே என்னென்னா, இப்போ சேம் பார்ட்ஸ் தானே ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, ஸோ மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வராதுன்னு என்ன கேரண்டி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது என்னென்னா, இது அப்கிரேடட் ரெக்டிஃபையர், ஸோ இந்த ப்ராப்ளம் மறுபடியும் உங்களுக்கு வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரெக்டிஃபையர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வண்டியில் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாருக்கும் வர பிரச்சனை இந்த 1 month 2 month கழித்து பேட்டரிஸ் பிரச்சனை, எனக்கு காயில் பிரச்சனை, இதுக்கப்புறம் வருமானு எனக்கு தெரியாது. ஸோ எல்லாருக்கும் வர மாதிரி 1 month கழித்து வர பிரச்சனை எனக்கும் 1 month கழித்து தான் தெரியும். ஸோ இந்த ரெக்டிஃபையரே அந்த காயில் பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுச்சா, இல்லாட்டி எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கும் வந்துட்டு இந்த காயில் பிரச்சனையும் இன் ஃபியூச்சரில் வருமா அப்படின்னு.